இன்றைக்கி நாம பட்டாணி உருளைக்கெழங்குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மண் சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இலை ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இது கூட ஒரு கல்பாசி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த மசாலா நல்லா பொறிஞ்சால் தான் வாசனையாக இருக்கும் இப்போ கருவேப்பிலையும் நல்லா வந்து பொறிஞ்சிடுச்சு இப்போ இது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குருமா வந்து சாதம் சப்பாத்தி இட்லி இந்த எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போ வெங்காயம் வதங்கினதும் இது கூட காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்க்க இல்லை அதனால் காரத்துக்கு பச்சை மிளகோட காரம் தான் இதில் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க அடுத்ததாக தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட மூணு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததும் இதை வந்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ தக்காளியும் நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் அடுத்ததாக உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் இந்த பட்டாணி குருமாவுக்கு உருளைக்கெழங்கு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப் சைஸ்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வதங்கினதும் இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் வந்து மல்லித்தூள் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் தான் அதனால மிளகாய்த்தூள் சேர்க்க வேண்டாம் மல்லித்தூள் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்ததும் இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கினதும் இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு பத்து ஹை ஹைஃப்ளைமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் அப்போதான் இதில் இருக்க உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரும் இப்போ அதில் சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போய் உருளைக்கிழங்கு ஒரு எயிட்டி நல்லா வெந்துடுச்சு இப்போ இதில் ஊற வச்சு வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் முதல் நாள் நைட்டு ஊற வச்சுட்டு ஒரு குக்கரில் சேர்த்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நல்லா வெந்துடும் பட்டாணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதித்து குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த தேங்காயோட ஒரு டீஸ்பூன் கசகசா கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் ரெண்டு நிமிஷம் மேலே ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இப்போ இதில் மல்லி இலை சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் உங்களுக்கு போகிற நியூ ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்